அன்பர்க்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது 12th கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் வால்யூம் நம்பர் 1 யூனிட் நம்பர் 3 பேஜ் நம்பர் 15 லைனில் வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அமோனியா. வாட் ஆர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் அமோனியா? முதல்ல வரக்கூடிய ரெண்டு பாயிண்ட் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமோனியா. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமோனியா. அமோனியா ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அமோனியாவால் ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ண முடியும். இட் கேன் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? இட் ரெடியூசஸ் த மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். என்ன பண்ணுறோன்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடு நம்ம எடுக்க போகிறோம். என்ன மெட்டல் ஆக்சைடுனா லெட் ஆக்சைடு. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லெட் ஆக்சைடு? PBO. இந்த PBO எடுத்து அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுறோம், NH3. சரியா? PBO லெட் ஆக்சைடும் அமோனியாவும் என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் அதான் முக்கியம். இட் ரெடியூசஸ் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அமோனியா கேன் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணிடும், ரெடியூசஸ் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். அதாவது PBO-வை PB மெட்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா, இதில் வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன், அமோனியாவில் வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் வீகட் வாட்டர் மாலிகூல்ஸ். சரியா? ஹைச்சும் ஓஹெச், அதாவது வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, இங்கே இருந்த ஹைட்ரஜனும் அந்த ஓஹெச் சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸாக மாறிடும். அப்போது என்னாச்சு, அமோனியாவில் அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தனியாக பிரிச்சிடும், ரைட்டா? தனியாக பிரிச்சுக்கிறோம். அப்போ லெட்டு தனியாக போயிடும். PB பிளஸ் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் வீகட் வாட்டர் மாலிகூல் H2O. இப்போ இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எத்தனை நைட்ரஜன் அங்கே இருக்குது? நைட்ரஜன் N2 அப்படி தானே? அதே அப்படியே ப்ராடக்ட் சைடில் அப்படி 2 நைட்ரஜன் போட்டுடுங்க, 2NH3, 2 அமோனியா, அப்படி தானே? இப்போ நைட்ரஜன் நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2, 3, 6 ஹைட்ரஜன் இல்லையா? அந்த ரியாக்டன் சைடில் 2, 3, 6 ஹைட்ரஜன் இருக்குது, அப்படி தானே? இதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் சைட்லையும் வாட்டருக்கு 3 கொடுக்கும், 3, 2, 6, அப்படி தானே? இப்போ எத்தனை ஆக்சிஜன் ஆச்சு இங்கே? 3 ஆக்சிஜன், அப்படி தானே? இங்கே 3 நம்பர் போட்டோம்னா அங்கே 3 ஆயிடும். அதே அப்படியே ரியாக்டன் சைடில் PBO 3 ஆக்சிஜன் போட்டிருங்க, 3 PBO. சரியா? இப்போ எத்தனை லெட் ஆகிடுச்சு இங்கே? 3. அதில் இங்கே என்ன பண்ணுறீங்க, 3 மாற்றிக்கிட்டு. சரியா? முதல்ல நைட்ரஜனை பாருங்கள், நைட்ரஜன் N2, 2 நைட்ரஜன் இருக்குது. அதை அப்படியே ரியாக்டன் சைடில் வாங்க, இங்கே 1 தான் இருக்கும், அதில் நம்ம 2 கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 2, 3, 6 ஆகிடும் ஹைட்ரஜன். அப்புறம் ப்ராடக்ட் சைடில் வாங்க, வாட்டருக்கு 3, 2, 6 அந்த மாதிரி மாற்றிடுங்க. இப்போ 3 ஆக்சிஜன், லெட் ஆக்சைடுக்கு 3 ஆக்சிஜன், அந்த மாதிரி 3 PBO மாற்றிடுங்க. இப்போ 3 PB ப்ராடக்ட் சைடில் வந்துடும். சரியா? ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஒரு 2 வாட்டி எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஹாவ் அ நைஸ் டே.